அதோட கொஞ்சம் ட்ரிக்ஸும் டிப்ஸும் இருக்கும், பாருங்கள். ஜாலியாகவும் இருக்கும் மேட்ச்சு. ஓகே, எனக்கு இந்த இந்த யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணது மை பிரதர், அவர் தான் இப்போ விளாட போகிறாரு. ஓகே, இப்போ தான் லோடிங் ஆகிட்டு இருக்குது. வந்துடும் ஆ. ஓகே விட்டாச்சு. இது என் தம்பி விளாட்றான், வந்து இந்த யூடியூப்க்கு கொஞ்சம் மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன், அதனால தான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இவனும் ஒரு சேனல் வச்சுருக்கான், தமிழ் சேனல் இங்கே வந்தேன், அதுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஐடி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் என் தம்பியோட ஐடியும் நான் சொல்கிறேன். நீ மூபாடா அப்படின்னு கேட்டால் மீடியமான பிளேயரு, என் தம்பி தான் ப்ரோ பிளேயரு, 53 அளவில், நான் 50 அளவில். இது என் ஐடியில் வச்சு நம்பிட்டுருக்கான், நான் 50 அளவில், அவன் 53 அளவில். மாற்ற மாதிரி டிஃபிட் இருக்கான். ஸ்டக் ஆகுதுல மொபைலு, அதனால தான் நீ தோத்துருக்கேன். சரிங்க தான், நெக்ஸ்ட் என் ஜெல்லுக்கு இவனுக்கு பழக்கமே இல்லை, அதான் இப்படி அடிக்க வாங்கிக்கிறான். நல்லா இப்போ நான் அடிக்கிற மாதிரி ஐயோ, யூஎம்பினாலே என் செல்லுல செதறுமே ரொம்ப. ஓகே, நம்ம பார்க்கலாம். நினைக்கிறேன் ஏ யார் வரான். ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா டேமேஜ் வாங்கிட்டு அழிச்சு வச்சுக்கிறேன். யாருனே தெரியாது. ஐயோ, போச்சே, ஜார்ஜ் வேற இல்லை, கேம் பிளே வேற பண்ணுறான். ஏய், எக்ஸமேட்டரா? எக்ஸமேட்லாம் இப்போ யூஸ் பண்ணி பாருங்க, ஸ்கேரோட கொஞ்சம் ரெண்டு மடங்கு டஃப் கொடுக்குது. இது எட்சாட் 151 போகுது, அது எட்சாட் வந்து 161 போகுது. ஆனால் டெஸ்ட் பண்ணி பாருங்க, புல்லட் வேறு நல்லா ஃபாஸ்ட்டாக இறக்கும் உடம்புல. ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் அடிக்கிற அடிய எக்ஸமேட்ல இவன் அடிப்பே தெரிஞ்சுதான் பார்ப்போம். போன ரவுண்டில் நான் விளாண்டேன், எங்கள் ரெண்டு பேரில் யார் விளாண்டது நல்லா இருந்துச்சுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ரோ. இவன் என்ன அடித்து கிழிக்கிறான்னு பார்ப்போம். அடிக்க முடியாது, ஏன் தெரியுமா? செவர் மறைச்சிருக்க, எவனும் மூக்கை கரை வச்சுருக்காண்டாங்க, அடிக்கவே தெரியல. போக்குதில் எடுக்கிறான் அந்த பய உள்ள சத்தியமாக அடிக்கவே தெரியலடா. ஏ, போட்டு 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 அடிச்சான்டா ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏ, அப்போடா காப்பாத்திருச்சு ஒரு பொண்ணு, சிங்கிள் பாஸ் எங்க ரெண்டு எக்ஸம் எடுத்து ஈரமங்கலாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் போச்சு, நம்ம டிக்கி தான் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சோம்.
ஓ நம்மளால போட்டு ஹெலிகாப்டர்லாம் நீ நம்பிதான மேட்ச் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அடிச்சுடே போச்சுரா டிஸ்டிங்ஸ்டு ப்ரோ பிளேயர் யூ ஆர் கிரேட் ப்ரோ பிளேயர். டேமேஜ் அவ்வளோ போச்சு ஆனால் ஓசிக்கல் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீ வாய் பேச தேவையில்ல, கேம் பிளே மட்டும் பண்ணு. இப்போ நீ ஓசிக்கல் அடிக்கிறியா ப்ரோ பிளேயரா? யுவர் ஆன்டி இந்தியன் அடிக்க தெரியாம இப்போ மேட்டை வச்சுக்கிட்டு இச்சை மேட்லாம் சாட் ஏஞ்சல செம்மையாக அடிக்கலாம். ஸ்டக் ஆகுது. அதே எங்கள் அம்மா தான் தெரியாமல் கட்டிட்டு போயிட்டாங்க. அதை பற்றிலாம் வந்து இன்னும் ஒன்று நினைச்சிக்கிறாங்க. என் தம்பி சிரிக்கிறாங்க. சரி அதெல்லாம் மேட்ரு இல்லை, இப்போ நம்ம கேம் கிளம்புறோம். அதெல்லாம் ஈவெண்ட்லாம் ஃபஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ப்ரே பிளேயர்னு சொன்னாலே எவனா வாங்குறாடே. என் பொண்ணே காப்பாத்து பொண்ணே, பொண்ணையெல்லாம் கண்டை வச்சு விட்டு உனக்கு. யாரையா நீங்கள் இந்தியன் பெரிய ப்ரோ பிளேயர்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அவனுக்கு இப்போ சொல்லுக்கு அவனை காக்க வழி சொன்னோன்னு செய்வாங்க. நக்கல் வச்சுக்கிட்டு ஓகே. 7 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. என்னென்னு ஏது நடக்க போகுது? அவங்க ஒரு ரவுண்டு ஜெயிக்காத மேட்ச் பண்ணுங்க. என்னமா ஒரு மாதிரி பேசுகிறேன், சும்மா பேசுகிறேன். அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் தம்பே, ஹீரோக்கு ட்ரெஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கான். ஏய் தம்பி என்னடா மறந்து மறந்து போக வேண்டியதா இருக்கு. நம்மளோட பாடி டெட் பாடி அங்கே கிடக்க ஒரு பாடி என்ன நடக்க போதும், என்ன நடக்க போதும். ஒரு காட்டுப்பூச்சி கிடக்கே என்ன பண்ணுறது இல்லை. ஏன் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி சுற்றி இல்லை. தெரியும் சரி, வீடியோ போட முடியல, அதான் போடுறோம். கவலைப்பட வேணாம். தெரியும் இவனா ஜெயிச்சனா சாகுறியாடா நீ? சரிறான் இப்போ பாருங்க, ஜெயிச்சோட சாகுறியா சொல்றா. அதுமாதிரி ஏன் சாகலாம் கேட்க கூடாது, செத்துருவான் பாருங்க. இல்லை நான் கேம்ல செத்துருவேன்.
ஏறான்டா இவன் புரிஞ்சு விளாட்றான், இவன் ரொம்ப மோங்காட்டம் பண்ணுறான். எனக்கு போங்காட்டம் கூட சொல்ல தெரில, இவன் தான் போங்காட்டான். ஏய் யாரவானே எப்படி பார்த்து அடிச்சு விட்டானே வரான்டா, நம்ம டீம் இல்லை. ஏய் அவனும் பிளாக் ஷீப் போகிறாப்ல. ஏய் யாரவானே எம்மாடி, நல்ல வேலை பெரிய மனுஷனாக இருப்பான் போல, விட்டுட்டு போயிட்டான். இல்லை அடுத்த மேட்ச் வந்து என் தம்பிக்கும் நானும் சண்டை போட போகிறோம். கிளாஸ் கோட் மேட்ச்சு, ஃபோர் வர்சஸ் ஒன் போட போகிறோம் அடுத்த மேட்ச்சு. நாளைக்கு நாளைக்கு இந்த வீடியோ இல்லை, ஃபோன் வீடியோ வரும். ரெண்டு பேர் இருக்காங்க, அவன் ஜோன்லேயே செத்துருவான். அவ்வளோதான், மேட்ச் வின் ஆகிட்டோம். இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் மேட்ச் வின் ஆகிடுவோம் என்ற அரியாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. இந்த மேட்சில் ஜெயிக்கணும், இல்லைனா ஜோலி முடியும். இந்த மேட்சில் நான் கிள்ளி அடிக்க மாட்டேன் என்று சொல்கிறேன், அப்படி சொல்ல மாட்டேன். அடிக்க முடிஞ்ச அளவுக்கு அடிக்க போகிறேன். கற்றுக்கலாம் ஏற்பாடு இம்ரான்கா யாரும் தமிழா நம்ம இன்னும் சொல்ல மாட்டேன். நம்ம கில்ல யார் யார் சேரணுமோ வாங்க. நான் கீழே லிங்க், நாளைக்குள்ளே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க்ன்ற பாருங்கள் அந்த கில்டு. வேணா வாட்ஸ்அப் குரூப் வேணா ஆட் பண்ணிவிடுறேன், அந்த லிங்க் வேணா கொடுக்குறேன். வாங்கண்ணா வாங்க, உங்கள் விருப்பம் இல்லைனா யூடியூப்பே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ரவுண்டில் வேணாங்களா அப்படின்னா பார்த்துக்கிறேன். என்ன குளூவோல அடிக்கிட்டே போகிறா, உங்கள் ஒப்பன்ட்டு சொத்து வச்சுருக்கான் போல. அவன் ஒப்பன்ட்டு சொத்து போகிற குழுவால் பூரா கலக்கி வச்சுருவான் போறையே. இங்கே பாருப்பா நம்ம டீமாட்டா, அதுக்கு மேலே ஏமா ஏ ஓடுறான்டா. ஐய் அடிக்க மாட்டேங்க போச்சே. ஓய்யோ அங்கே ஒருத்தவே இருக்கான். அடி போட்டு புலக்கிற இடங்களுக்கு என்னென்ன என் தம்பிக்கே சிரிப்பு வருவீங்க. ஐயோ ஒத்தவன் அடி வாங்கி சத்துறான். ஏ தம்பிகளோ ஐயோ போச்சே, மாட்டே கீச்சே. நல்ல வேலை நான் மாட்டல. எஸ்கேப் இங்கே ஒரு பிளாக் ஷீப் போடுது, அழைச்சிடணும். நான் ஒத்தாள் மட்டும்தான் இருக்கேன். ஐயோயோ இப்போ என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது எங்களுக்கே தெரியாது. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டிஃபீட் ஆகிட்டேன்னு கவலைப்பட வேணாம், நீங்கள் கவலைப்பட மாட்டேன்னு தெரியும். ஓகே பாய் பாய், சி யூ லேட்டர். நாளைக்கு அந்த ஒன் வர்சஸ் ஒன் வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நாளைக்கே சாயந்தரம் அனுப்பிச்சி விட்றோம். லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ கைஸ்.